இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் பூக்கள் அறுவட அப்புறம் அல்லாக்கள் பூத்துட்டு இருக்காங்க பாருங்க. இருந்த மொட்டுக்கள் பூ உர பூத்துட்டாங்க. சூப்பர். இப்போ இதை அறுவடை பண்ணிட்டு இப்போ பூக்கள் அறுவடை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சாதா ரோஸு நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஒரு செடியாக மாற்றி மாற்றி கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இதில் பாருங்கள் மகரந்த எவ்வளோ உழுவுது. இன்னைக்கு அத்தனை பூக்கள் இருக்குங்க. நான் இவ்வளோ பூக்கள் வந்துருக்கு வர்றதுக்கு என்ன பண்ணுறேன்? ஒன்றமில்லை, வீட்டில் வேஸ்ட்டாக போகிற கழனி தண்ணியும் காய்கறி கம்போஸ்ட். மெயின் கழனீர் தண்ணி வந்து ஒரு செடிங்களுக்கு ஒரு ஜூஸ் மாதிரி. நாம் எப்படி டயர்டாக தண்ணி தாகமாகறப்ப ஜூஸ் குடிக்கிறோம் அந்த மாதிரி செடிங்களுக்கு கழனீர் தண்ணி. நிறைய பூக்கள் வர காரணம் என்ன தெரியுங்களா? காய்கறி கம்போஸ்ட்டு, அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு. இது ஒன்று மொட்டாக இருக்குது. வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கும் நான் எப்போயே 2 மாதத்துக்கு ஒருக்காக தான் கொடுப்பேன், அடிக்கடியெல்லாம் கொடுக்க மாட்டேன். மெயின் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற கழனீர் தண்ணியே இவ்வளோ பூக்கள் வர்றதுக்கு காரணம். காய்கறி கம்போஸ்டிங்க 1 மாதம் 2 மாதம் இருக்கிறப்ப 2 மாதத்துக்கு ஒருக்கா இப்படி கொடுத்துட்டு தான் இருப்பேன். இது மொட்டு அவ்வளோதான் என்னோடய பராமரிப்பு. நான் வந்து எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு தான் இருக்கேன், நீங்களும் நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எப்படி பராமரிப்பு பண்ணுறீங்க, எப்படி இவ்வளோ பூக்கள் வருது, எங்கள் செடியில் பூவே வரமாட்டேங்குதே அப்படின்னு இப்போ 2-1 நாளைக்கு முன்னே கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இவ்வளோதாங்க, இவ்வளவே தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். செடி வைக்கிறப்ப ஆட்டோட தொழு உரம் இல்லைனா மாட்டோட தொழு உரம், மண், இது மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டு 10-20 நாள் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கழனீர் தண்ணி இருந்தாலும் கூட தொளிச்சு விட்டு நல்லா அமுக்கி வச்சுருங்க. பூச்செடி வைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், காய்கறி செடி வைக்கிறவங்களுக்கும் அப்படியே தான், நல்லா அமுக்கி வச்சுருங்க. கொக்கோ பீட் இருந்தால் போடுங்க, மண்புழு உரமும் இருந்தால் போடுங்க, இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மண்ணும் எருவு இருந்தால் போதும், கலக்கி வையுங்க. மெயின் வேப்பம் புண்ணாக்கு கொடுங்க. வேப்பம் புண்ணாக்கு எதுக்கு தெரியுமா கொடுக்குறது? இந்த வேர்பூச்சி, இந்த வேஸ்ட்டு, எப்படி சொல்கிறது, எனக்கு இங்கிலீஷ் வராது. இந்த வேஸ்ட்டாக அந்த கெட்டதை செய்யும்ல அந்த பூச்சிங்க வராது. வேப்பம் புண்ணாக்கு போட்டோம்னா வேறு அழுகல் நோய் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. வேப்பம் புண்ணாக்கு போட்டால் 1 சட்டி மண், இல்லை 2 சட்டி மண், 1 சட்டி எருவு, வேப்பம் புண்ணாக்கு 2 கைப்பிடி கொடுங்க ஒரு செடிக்கு. கழனீர் தண்ணியும் நல்லா தொளித்து நல்லா அமுக்கி வச்சுருங்க 10-20 நாளைக்கு. அதுக்கப்புறம் எடுத்து செடி வைங்க. ஏன் வராது? சூப்பராக வரும். அதே மாதிரி தான் காய்கறியும் நல்லா மண்ணில் மிக்ஸ் பண்ணி மோர் தெளித்து அமுக்கி வச்சுருங்க. 20-30 நாளைக்கு கழித்து அதிலே கொஞ்சம் மண் மிக்ஸ் பண்ணி செடி வைங்க. என்ன செடி வேணாலும் வைக்கலாம், காய்கறி செடி, பூச்செடி, எது வந்தாலும் வைக்கலாம், செம்மையாக வருவாங்க. இப்போ என்னன்னாக்க, உங்கள் கண் முன்னாடியே தான் இவ்வளோ பூக்கள் நான் அறுவடை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் எல்லா வீடியோஸ்லேயும் காட்டிட்டு தான் இருக்கேன். நான் என்னென்ன கொடுக்குறேன், எப்படி பராமரிப்பு பண்ணுறேன், எவ்வளோ எவ்வளோ எருவு கொடுக்குறேன், எத்தனை நாளைக்கு ஒருக்க கழனீர் தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாமே சொல்லியும் ஷார்ட்ஸில் பெரிய வீடியோவில் காட்டி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கேன். என்னோடய சேனலில் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். புதுசாக வர்றவங்களுக்காக இந்த தகவல் சொல்லிகிட்ருக்கேன். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட்டில், அதனால் இப்படி சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இது ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டு காட்டுறேங்க. இன்னைக்கு
இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ கிடச்சிருக்காங்க. இதை அப்படியே கொண்டு போய் நான் ஒரு குட்டியாக சிவலிங்கம் வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கேன். அந்த சாமிக்கும் அப்புறம் நிறைய குட்டி குட்டியாக சாமிங்க நிறைய இருக்குது, அது பக்கத்தில் அப்படியே வச்சிடலாம். இப்போ அடுத்த பூ பவளமல்லி. நேற்று ஒரே ஒரு பூ பூத்திருந்தாங்க, இன்றைக்கி பூக்கள் இல்லை. அப்புறம் பேபி செம்பருத்தி, அப்புறம் என்னமோ சொல்லலான்ட்டு இருந்தேன் மறந்து விட்டேன், செவந்தி, காஷ்மீரி எல்லாம் பூத்து முடிஞ்சிட்டாங்க. கொஞ்சம்தான் இருக்காங்க, ஒவ்வொரு மொக்கு இருக்குது, அவங்க ஒவ்வொன்றும் முளைச்சிட்ருக்காங்க. அப்புறம் இந்த அடினியும் மூணு நாளாக இதே மாதிரி தான் இருக்காங்க, சூப்பர் அடினியும். இந்த மொட்டுக்கள் நாளைக்கு பூப்பாங்களோ தெரில. டேபிள் ரோஸ், இந்த அவரைக்கொடி இங்கே மேலே கொண்டாந்து கொஞ்சம் நவித்தி கொண்டாந்து வச்சுட்டேன், பந்தல் வசதி இல்லை, அதனால் இந்த கொடியிலே ஏற்றி விடலாம், வேறு வழி இல்லை. இது பாரு, இந்த இருவாச்சி மல்லியில் போய் ஏறிட்டு இருக்காங்க. இந்த கொடி இங்கே போய் ஏறிக்காங்க. பஸ்ஸில் ஒரு ரெண்டு பூ பூத்திருக்காங்க. அப்புறம் என்னமோ சொல்லலான்ட்டு இருந்தாங்க மறந்துட்டு. இன்னைக்கு ரோஸ் மஞ்சள் கலர், ரெட் ரோஸ், பாரி ஜாதம் ஒன்று பூத்திருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு சிகப்பு செம்பருத்தி, ரெட் கலர், இந்த டேபிள் ரோஸ். அங்கே வெயிலாக இருக்குங்களா, அதனால் இங்கே கொண்டாந்து வச்சுட்டு பூ வாடக்கூடாது இல்லை அப்படின்ட்டு. டக் டக்குன்னு காய் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த வரிக்கத்திரியில் ஒரு ரெண்டு மூணு காய் இருக்குது. இப்போ வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலே என்னமோன்னு தெரில, காய் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்காங்க. அப்புறம் அவரைக்காய் கொஞ்சம், ஒரு கொத்தவரைக்காய், இப்போ கொத்தவரங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ கொத்தவரங்காய் செடியே அறுவடை பண்ணலான்ட்டு வர்றேன். அவ்வளோ கம்பளி பூச்சி இருந்துச்சுங்க, நான் உங்களுக்கு காட்டில் மறந்துட்டேன், அதை பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டேன். அட அப்புறம் நான் இவ்வளோ கம்பளி புழுவு இருக்கேன், என் தோட்டமே காலி ஆயிருமே அப்படின்ட்டு போனை எஞ்சி விட்டு கட கட கடன்னு அந்த கம்பளி பூச்சி எல்லாத்தையும் இலைங்களோடு பிச்சு தூக்கிட்டு போய் அந்த பக்கம் வீசிட்டேன். இங்கே பாருங்கள், இலையே கிடையாது, எல்லா இலையும் பிச்சு எடுத்துகிட்டு. அப்பயும் பாருங்கள் ஒரு கம்பளி புழு இருக்குது. இங்கே பாருங்கள் தெரிகிறதா, எத்தனைமே இது பாருங்கள். இப்போ இது என்ன பண்ணலான்னா அப்படியே இதை வச்சு நசுக்கி கொண்டுடலாம். குட்டியாக தான் இருக்காங்க, இது வளர்ந்துச்சுன்னா மாடி தோட்டத்தை ஃபுல்லுமே காலி பண்ணிடுங்க. இந்த மாதிரி தாங்க பூச்சி தொல்லை இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு கை கடிக்கிறதெல்லாம் கொண்டுருவேன். ரொம்ப இப்போ இது இப்போ கண்டுக்காம விட்டோம்னா ஃபுல்லாக பரவிடும். அப்புறம் மாடி பூராவும் வெறும் பூச்சி புழுவாகவே தான் இருக்கும், கம்பளி புழு. வந்த உடனே ஒரு ரவுண்டு எல்லா செடிங்களும் நான் பார்ப்பேன், எதனா பூச்சி தொல்லை இருக்கா இல்லை எதனா இருக்கான்னு பார்ப்பேன். இந்த ரோஸ் செடி நல்லா வருது, பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் தண்ணி விடுறதா இருந்தால் விடுவேன், இல்லாட்டி அறுவடை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுவேன். கத்திரிக்காய், ஓரளவுக்கு அறுவடை எல்லாம் முடிஞ்சு ரெண்டு ஒரு காய் இருக்குது, அவ்வளோதான். கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் இருக்குது, அதெல்லாம் அடுத்த அறுவடைக்கு தாங்க பண்ணணும்.
முள் கத்திரியும் இப்போ ஒரு இங்கே ஒரு பிஞ்சு, இங்கே ஒன்று இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக விட்டுங்க, ஒரு நாலஞ்சு பிஞ்சு பிடிச்சிருக்காங்க முள் கத்திரி. கொஞ்சம் பழுத்த மிளகாய் மாதிரி இருக்கிறதெல்லாம் பறிச்சிக்கலாம். எனக்கு இதே தான் பிரச்சனை, ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் வச்சு பிடிச்சி இழுத்தா கொத்து கொத்தாக வருது. பச்சை மிளகாய் கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க நாளைக்கு தேவைப்படும் எதுக்காச்சும் போடுறதுக்கு. நான் இனிமேல் பச்சை மிளகாய் பறிக்கிறப்ப ஒவ்வொரு காயாக தான் பறிக்க முடியும், கட் பண்ணி தான் எடுக்கணும். பாருங்கள் கொத்து கொத்தாக வருது. இங்கே ஒரு காய் இருக்குது ரெண்டு, இதெல்லாம் நான் செடி போடவே இல்லைங்க, அதுவா தானாக முளைச்சி வந்தது தான். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அறுவடை கிடச்சிருக்காங்க நம்ம தோட்டத்துலேருந்து. எல்லா கலர் பூவும் ஒரு கூடை நிறைய கிடச்சிருக்காங்க, சந்தோஷம். காய் கொஞ்சம் கிடச்சிருக்காங்க. வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் எல்லாம் பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா செல்வி விலாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாப்பி கார்டனிங்.